வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசி இல்லை, வெறும் அஞ்சே அஞ்சு பொருள் மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான அருமையான டேஸ்டில் ஹெல்த்தி எனர்ஜி லட்டு வந்து எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போகிறோங்க. இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நான் இதை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் நிலக்கடலை வந்து வறுத்தது எடுத்தாலும் சரி, வறுக்காத எடுத்தாலும் சரி, ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நான் வறுத்தது எடுத்ததுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கிறேங்க. இது வந்து நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வறுக்கணும். இது வறுத்ததுக்கு அப்புறம் இதை வெளியில் எடுத்து கொட்டி ஆற விடலாம். இது ஆறட்டும். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேங்க. நான் கருப்பு எள் எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதையும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இது வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். இது 5 நிமிஷத்துலயே நல்லா பொறிஞ்சு வரும். அந்த சமயத்துல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. எள் வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிக ஃப்ளேம் ஆனாலும் கருகி போயிடுங்க. இப்ப எள் வறுத்தாச்சு, அதையும் நிலக்கடலையோட சேர்த்து ஆற விடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. இது டெசிகேட்டட் கோகோனட் தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஃப்ரெஷ் கோகோனட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்ததுனால எனக்கு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். அவ்வளவுதான் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து அதோடைய ஆற விடலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு ஆற விடுங்க. நான் ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட சிகப்பரிசி இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற வெள்ளை அரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை வந்து ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. இது ஏன் 10 நிமிஷம் வறுக்கிறோன்னா இது கொஞ்சம் பொறி மாதிரி வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைபடும், நல்லாயிருக்கும். இது வறுக்கும் போதே நான் வந்து சுக்கும் ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பவுடரா இருந்தா கூட பயன்படுத்திக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா அரிசி வறுந்து வந்துருங்க. அந்த சமயத்துல இதையும் நம்ம நிலக்கடலை எள்ளோட சேர்த்து ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறம் நல்லா தொட்டு பாருங்க, சூடு ஆறிருக்கணும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதாங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. இந்த வெல்லம் தான் நம்ம இனிப்புக்கே பயன்படுத்த போறோம். நம்ம வந்து முதல்ல இது பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டி பாகு தேவையில்லைங்க. நம்ம கொஞ்சம் லைட்டா பிசுபிசுக்கு பதம் வந்தா போதும். நான் இந்த வெல்லத்தோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு வெல்லம் நல்லா சூடாகட்டும். உங்க வெள்ளத்துல கல் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை அப்படியே எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து வடிகட்ட போறது இல்லைங்க. எனக்கு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கையில தொட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி வரணும். ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம வெள்ளத்தை எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எள்ளு நிலக்கடலையோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ளப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கிளறி விடுங்க. பாருங்க நல்லா கிளறி வந்தாச்சு. இப்போ வந்து வெள்ளப்பாகோட சூடும் போய் கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பா இருக்கும். இந்த சமயத்திலேயே உருண்டை பிடிச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிங்கன்னா இறுகி போயிடும். உங்களுக்கு வெள்ளப்பாகு வந்து பிடிக்க வராது. அவ்வளவுதாங்க, வெறும் 5 கப்ல அருமையான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோடனேயும் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரை எல்லாருமே இது சாப்பிடலாம். இது ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்குங்க. இது ஒரு லட்டு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.